என காட்டில் வைத்து எடுத்து விட்டாயே. நீ செய்த பாவனை தாயே, என்னை மன்னித்து கொள்ளி என்று என் பாதத்தில் விழுந்தபடியால் தாயானவள் அல்லவா? பிள்ளை தவறி செய்து விட்டால் மன்னிக்க உங்கள் குணம் அல்லவா? ஆகியனா நீ செய்த பாவத்தை மன்னித்தேன் பொறுத்தல். நீ செய்த பாவனை தாயிடத்தில் மன்னித்து மன்னிப்பு கேட்ட கருத்தா? நீ செய்த பாவனை உன்னை விட்டா நீனு போச்சு. அடே சுந்தரமுடி, நாரே வந்து தாயை மறந்து விட்டு ஓடுகிறாயா? ஒரு ஜென்மத்திலே செய்த பாவனை என் பிரிவு செய்த பாவ புண்ணியம் ஏழை ஜென்மத்திலேயே தொடர்ந்து சொல்வார்கள். பெண்ணெண்டு பரவல காட்டி தேர்த்து விட்டாய். அந்த காட்டிற்கு அருகவிழக்கூடிய பயனு சொல்லக்கூடிய உரிலே பயனூர் என்று சொல்லக்கூடிய உரிமை இவன் எண்ணெய் வைக்கக்கூடிய வாணியனாகத்தான் நீரியாக பிறந்து இவன் கையால் நீயும் உன் கையால் அவனும் ஒருவருக்கு ஒருவரையும் நீங்கள் இறந்து போக வேண்டும். அதுவரையிலும் ஒரே நேரத்தில் என்றைக்கு பெண்கள் ஒரே நேரத்தில் 100 பெண்கள் தாலி அறுக்கின்றார்களோ அன்றைக்குத்தான் உனக்கு பாவ விமோச்சனம். அதுவரையிலும் உன் வயிற்றில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளை உன் கால நேற்று நீய அறங்காட்சியில் 60 பேர் மோசடி, 30 பேர் பயனூரிலே, 10 பேர் ஆக மொத்தம் 100 பேர் ஒன்று கூடிய ஒரே நேரத்தில் என்னைக்கு தாலி இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் என் குடும்பத்தில் எது நடக்க போகிறது? அதுவரையிலும் என் வயிற்றில் 1000 குழந்தைகள் பிறந்தாலும் என்ன இல்லை, நான் காலையிலே விட்டுக் கொள்வதற்காய். ஆனா இது உனக்கு மட்டும் பாரு சுந்தரபுரி, தொட்டு தாலி கட்டி மனை விட்டு விட்டு அடுத்த நண்பனுடைய மனை மீது ஆசைப்படுகிற ஆண்களுக்கெல்லாம் உன்னை போல ஆண்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாகத்தான் அமையணும். நினைத்துக் கொள்ளலாம், கடவுளுக்கு தெரியாமல் தவறு செய்கிறோம் என்று. ஆனால் தவறுக்கு தண்டனை கட்டையும் உன்னை போல தண்டனையும் அவருக்கு கிடைத்திருக்கிறோம். ஆனால் உனக்கு மட்டும் கிடையாது. ஏய் கொண்டவனை விட்டு விட்டு கண்டவன் ஆசைப்பட்ட உனக்கு என்ன சாபம் தெரியும்? ஏய் உன்னை போல பெண்களுக்கெல்லாம் தொட்டு தாலியை கனவை விடுத்து அத்துறை பெண்ணுடைய கனவிற்கு ஆசைப்படுகிறாயே அந்த பெண்ணுக்கெல்லாம் உங்களுடைய சாபம் தெரியும். அதுவரை சேர்ந்து
எங்களுக்கு நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆறு ரங்கனா வழங்கப்பட்டு இன்னும் ரங்கனத்தை பரிகாரிக்கும் ரங்கனத்தை பரிகாரிக்கும் எங்கள் நாடகம் சார்பாக எங்கெந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரை திருச்சவளை உரைக்கேன். இந்த புண்ணியமா நாடக கலை குழுவிற்கு பக்கபாலகமாக இருந்தேன். நமது திருவருள் மாவட்டத்திலே ஒரு தெருக்கூத்து கலையை சங்கம் அமைக்க வேண்டும் என்று உறுதுணையாக பாடுபட்டவர் உயிர்த்திரு மதிப்பு அறியக்கூடிய தெருக்கூத்துக்கே சாதனையாக இருந்தேன். கலைமாமணி விருதுகளை பெற்று வாரி குவித்திருக்கும்படியான உயிர்த்திருவாளர் நமது கொம்பந்தகன் கிராமத்தை சேர்ந்து கமலக்கண்ண ஆசிரியர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவன் நாடக கலைஞராக பிறக்க வேண்டும். அவன் நாடக தந்தையாக பிறந்து நமக்கெல்லாம் குருவாகத்தான் இருந்து எல்லா கலைஞர்களும் வழிநடத்த வேண்டும். எல்லாவரும் என் நான் மடங்கும் பொன்னியமனை வேண்டிக்கொள்கிறோம். அதே வண்ணமே அவர் 78 வயசு அவர் 78-86 வயது கடந்துவிட்டார். இன்னும் வேடத்தை கடித்து நடித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் சில காலம் இன்னும் எங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாரும் என் தாய் அம்மாள் அவர் முடியானே ஓம் சக்தி தாயை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி வணக்கம். நீங்கள் அனைவரும் நோயிலோடு இல்லாமல் அம்மன் துணை கொண்டு 100 ஆண்டுகால வாயடைய வாழும் நாடகத்தை முடிக்கின்றோம். நன்றி வணக்கம். அவரது சென்று வரலாம்.